Hello friends, welcome to Raji's Corner. இன்றைக்கி பார்க்கப்போகிற ரெசிபி வந்து இந்த சுவையான நெல்லிக்காய் மிட்டாய் தான். நெல்லிக்காயும் சர்க்கரையும் சேர்த்து செஞ்சுருக்கு. இதில் சர்க்கரை சேர்த்துருக்கனால் சர்க்கரை வேண்டான்றவங்க வந்து இந்த இது செஞ்சு பார்க்க வேண்டாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். சின்ன பசங்களுக்கெல்லாம் உங்களுக்கு கொடுக்கலாம். மிட்டாய்க்கு பதிலாக இப்போ கடையில் வாங்குகிற மிட்டாய்க்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்பப்போ இதை வந்து நான் உங்களுக்கு ஒன்று பிச்சு காட்டுறேன் பாருங்கள். உள்ளே வந்து உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும், வெளியில் வந்து கொஞ்சம் காஞ்சிருக்கும். அந்த மாதிரி நல்லா டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1/4 கிலோ நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். நல்லா கழுவி ஈரம் போக தொடச்சி எடுத்திருக்கேன். 1/4 கிலோ வந்து ஒரு 13 நெல்லிக்காய் இருக்குது எனக்கு. இதை வந்து இப்போ நம்ம வந்து குக்கரில் ஸ்டீம் ஆவியில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் வந்து இட்லி வேக வைக்கிற மாதிரி இதை வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டால் போதும். இப்போ வந்து குக்கரில் அடியில் தண்ணி வச்சுட்டு இட்லி தட்டு வச்சுருக்கேன். அதில் இட்லி வேக வைக்கிற மாதிரியே வச்சு எடுத்துக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணியாச்சு, மூடிடலாம். குக்கர் மூடியாச்சு, வெயிட் போட வேண்டாம். நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் இந்த நெல்லிக்காயெல்லாம் மேலே நல்லா நம்மளுக்கு உடஞ்சி எதழாக தனித்தனியாக வந்திருக்கும். அப்போ நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போ வந்து அடுப்பை நான் ஆஃப் பண்ணியாச்சு. 10 நிமிஷம் எடுத்து திறந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வெந்திருக்கு. இதை இந்த மாதிரி வெடிப்பு வந்திருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அளவுக்கு வெந்தா போதும். இதை வந்து நம்ம எடுத்து ஒரு தட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தட்டில் போட்டிருக்கேன். இதை வந்து நம்ம இந்த கொட்டையில் எடுத்துடலாம். கொஞ்சம் சூடாக, ரொம்ப சூடாக இருந்தால் கொஞ்சம் சூடாக ஆறிட்டு செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் பிரித்து எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா நெல்லிக்காயிலேருந்து கொட்டையெல்லாம் எடுத்தாச்சு. தனியாக எடுத்து கொட்டை எடுத்து தனியாக அப்படி பிரித்து எடுத்து வச்சுருக்கேன் ஒவ்வொரு இதழாக. இப்போ வந்து நம்ம இதை வந்து அலந்து எடுத்துக்கணும். இப்போ வந்து நெல்லிக்காயை வந்து அலந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டிருக்கேன். பாத்திரத்தில் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் டப்பா கூட எடுத்துக்கலாம், பிளாஸ்டிக் டப்பா கூட எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் அலக்கிறதுக்கு இந்த கப்பு தான் எடுத்திருக்கேன். இது வந்து 250 ml கப்பு. இதில் ஒரு கப்பு இருந்தது, இன்னொரு 1/2 கப்பு கூட இருக்கு, அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போது எந்த கப்பில் அலந்தோமோ அதே கப்பில் சர்க்கரை அலந்துக்கலாம். நம்மளுக்கு வந்து 1/2 கப்பு இருந்தது நெல்லிக்காயிலையாக, 1/2 கப்புக்கு வந்து நான் 1 கப்பு சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். ஒரு திருப்பி ஜாஸ்தி வேணால் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் அப்படியே இந்த மாதிரி குலுக்கி விட்டு கொடுங்க. ஸ்பூனால் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் நிதானமாக பண்ணணும், உடஞ்சிடாமல் பார்த்துக்கணும். இதை அப்படியே மூடி வச்சுட்டு 2 நாளைக்கு நம்ம அப்படியே விட்டுருணும். அது இந்த சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி நல்லா தண்ணி விட்டுக்கும். நம்ம எப்படி ஊறுகாய் எல்லாம் உப்பு போட்டு வைக்கிறோம் இல்லையா, ஊற வைக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி சர்க்கரையில் ஊறணும். 2 நாளைக்கு ஊறணும். நீங்கள் தினம் 1 தடவை இல்லை 2 தடவை கலந்து விட்டு கொடுக்கலாம். சர்க்கரை வந்து அப்படியே கரைஞ்சிரும் உங்களுக்கு. பொடி பண்ணியெல்லாம் போட வேண்டாம், அப்படியே டைரெக்டாக போட்டுடலாம். இப்போ சர்க்கரையெல்லாம் கரைஞ்ச அப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போட்டு சர்க்கரை போட்டு மூடி வச்சோம் இல்லையா, கொஞ்சம் நேரத்துலேயே சர்க்கரையெல்லாம் கரைஞ்சிடும். நம்ம வந்து கொஞ்சம் கலந்து கொடுக்கணும். பார்த்திங்கன்னா அடியில் கொஞ்சம் சர்க்கரை தங்கிட்டு இருக்கும். அதனால் நிதானமாக அப்படியே அப்பப்போ இப்படி கலந்து விட்டு கொடுங்க. காலையில் மத்தியானம் சாயங்காலம் கலந்து விட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு போல் உங்களுக்கு சர்க்கரையெல்லாம் ஊறும். இது கூட 1/4 டீஸ்பூன் உப்பு அதுவும் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை போடும் போதே கூட போட்டுக்கலாம். அதுவும் போட்டு கலர் ரொம்பலாம் உப்பு போட வேண்டாம் கொஞ்சம். அப்போ வந்து உங்களுக்கு அந்த திருப்பி நல்லா தூக்கலாக தெரியும் காஞ்சி வரும்போது. நல்லா கலந்து விட்டுட்டு திருப்பி மூடி வச்சிடலாம். சர்க்கரை டவுட் இருந்தால் இந்த கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு திருப்பி பார்த்துலனா கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் மூடி வச்சாச்சு, ஊறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 நாள் ஊறிட்டுருக்கு இந்த சர்க்கரை தண்ணியில். திறந்து பார்க்கலாம். 2-3 நாள் நீங்கள் ஊற வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை தண்ணியிலேருந்து வடிகட்டி எடுத்துக்கணும் இந்த நெல்லிக்காய் எல்லாத்தையும். இப்போ வந்து நம்ம அப்படியே ஒரு ஃபில்டர், பெரிய ஃபில்டர் வச்சு அப்படியே வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இதுவாக இருக்குது சர்க்கரை பாகெல்லாம் உறிஞ்சு கொஞ்சம் சுருங்கி இருக்குது பார்த்தீங்களா, கலர் மாதிரி சுருங்கி இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம ஒரு தட்டில் போட்டு காய வைக்கணும். வெயிலில் வெயில் அளவு பொறுத்து தான் நம்மளுக்கு டைம் எடுக்கும். 1-2 நாள் ஆகும் காயறதுக்கு. நீங்கள் ஃபேனு கடியில் கூட வச்சுக்கலாம். வெயில் ரொம்ப இல்லைன்னா கொஞ்சம் நேரம், 1 மணி நேரம் 2 மணி நேரம் கிடச்சா கூட வெயிலில் வச்சுட்டு அப்புறப்பா ஃபேனு கடியில் வச்சுக்கோங்க. நான் மாங்காய் வீடியோ போட்டிருந்தேன், இதே மெத்தடில் தான் மாங்காய் போட்டிருந்தேன். அதே இதில் தான் இப்போ நெல்லிக்காயும் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம வடிகட்டின நெல்லிக்காய் எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம்.
கொஞ்சம் தனித்தனியாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஒன்று மேலே ஒன்று வேண்டாம், அப்போ சீக்கிரம் காஞ்சிரும் நம்மளுக்கு. இப்போ இதை வந்து நம்ம வெயிலில் காய வைக்க போகிறோம் இல்லையா, காய வைக்கிறப்போ லேசான ஒரு காட்டன் துணியால் மூடிட்டு காய வச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு தூசியெல்லாம் மேலே விழாமல் இருக்கும். வீட்டுக்குள்ளேயே வைக்கிறீங்கன்னா திறந்து வைக்கலாம். இந்த மிஞ்சின தண்ணி கொஞ்சம்தான் இருக்குன்னா அப்படியே கொஞ்சம் கூட வெறும் தண்ணி நீங்கள் இல்லை இதோட சேர்த்துட்டு அப்படியே குடிச்சிடலாம். பாகெல்லாம் காய்ச்ச வேண்டாம். நிறைய அளவில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா நிறைய வரும் உங்களுக்கு. இந்த மிஞ்சின சக்கரை தண்ணி அதை வந்து நீங்கள் வந்து பாகு மாதிரி காய்ச்சி வச்சுட்டிங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கலாம் ஜூஸ் மாதிரி. நெல்லிக்காயை துணி போட்டு மூடி வச்சுருக்கேன் வெளியில் வெயிலில். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாள்லையே நல்லா காஞ்சிடுது. வெயில் இல்லைன்னா ரெண்டு நாள் ஆகும் அவ்வளோதான். நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நடுவில் நடுவில் திருப்பி கொஞ்சம் ஸ்பூனால் கலந்து கொடுத்துக்குங்க. அப்போ ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி நம்மளுக்கு காஞ்சிடும். ரொம்ப காய விட வேண்டாம். ஜாஸ்தி காய வச்சிட்டிங்கன்னா கல் மாதிரி அடப்புற கடிக்கவே முடியாது உங்களுக்கு. கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும்போதே எடுத்துடணும். அந்த ஈரப்பதம் போயிடும், தொட்டால் கையில் ஒட்டாமல் வரணும். ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காமல் இருக்கணும். அது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எடுத்துடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் தின்றதுக்கு. சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அது சாஃப்டாக இருக்குது பார்த்திங்கன்னா. இந்த மாதிரி வளையணும். இந்த மாதிரி இருக்கும்போது எடுத்துருங்க. இப்போ வந்து நம்மளுக்கு ரெடி. இப்போ வந்து நம்ம காஞ்ச நெல்லிக்காய் எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டுக்கலாம். நான் அவ்வளோ நெல்லிக்காய் பண்ணினேன். இப்போ காஞ்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா சுருங்கி போயிருக்கு பார்த்தீங்களா. நல்லா இது கூட பொடிச்சு வச்ச சர்க்கரை. நெல்லிக்காய் அளவு கொஞ்சம்தான் இருக்குது, கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ கலந்து கொடுத்துடலாம். நல்லா கலந்துருங்க. இப்போ நம்மளுக்கு சுவையான நெல்லிக்காய் கேண்டி ரெடி ஆகிடுது. உங்களுக்கு வெளியிலேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா காஞ்சது தான், ஒன்றும் ஆகாது. நிறைய கொஞ்சம் மாதத்துக்கு நீங்கள் வெளியில் வச்சுக்கலாம், ஒன்றும் ஆகாது. ஆனால் ஈரப்பதம் இல்லாமல் இருக்கணும். ஈரப்பதம் இருந்தால் உங்களுக்கு பூத்து போயிடும். ஏன்னா நீங்கள் ஜாகிரதையாக அதை ஹேண்டில் கரெக்டாக சரியாக ஏர்டே டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா நிறையனா வெளியில் வச்சுக்கலாம். ரொம்ப நிறைய பண்ணுறீங்கன்னா ஃப்ரிட்ஜில் பாதி வச்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.